என்னோட பேர் செல்வி. திருச்செந்தூர் ரோடு கேடிஸ்ட் ஆப்போசிட்டி எத்தாப்பில் பாளையங்கோட்டையில் இந்த இந்த வீட்டில் நாங்கள் எங்கள் வீட்டில் குழு வச்சுருக்குறோம். இது 8வது வருஷம் வச்சுருக்கேன் இந்த குழு. நான் குழு வச்ச மறு வருஷம் எனக்கு இந்த பாப்பா எனக்கு எனக்கு குழந்தை பிறந்துச்சு எனக்கு. அதனால நான் குழு வச்சுக்கிட்டு இருக்கிறேன், வருஷம் வருஷம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நல்ல செழிப்பாக இருக்குது வீடு, நல்ல மன நிம்மதியாக இருக்குது. இந்த பார்த்தனா நல்லா பூஜை செய்கிறது, நல்ல பாட்டு படிக்கிறது, அதனால் மன நிம்மதியாக இருக்குது. துர்கை பாடல்கள், லக்ஷ்மி பாடல்கள், சரஸ்வதி பாடல்கள் இருக்குது, அதுக்கும் தனியாகவே புக்கு கிடைக்குது, அதை வாங்கி படிக்கலாம். இந்த வருஷம் வந்து புதுசாக வந்து முளப்பாரி செட்டு, அதுக்கப்புறம் வீடு, கிராமத்து வீடு வீடு செட்டு, அந்த ரெண்டும் வாங்கி வச்சுருக்கோம். இல்லை அப்படிலாம் ஒன்றும் சொல்லி கொடுக்கல. இப்போ அவங்களே இது நல்லா ஃபாஸ்ட்டாக எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க, அதனால் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் அது இந்த பொண்ணுக்கு ஏன் வளகப் பண்ணுறாங்க, இந்த கண்ணன் தவிழ்றது எதனால் அப்படின்னு எல்லாம் கேட்பா. இப்போ வந்து கிராமம் இருக்குது, கிராமத்தில் கல்யாணம் முடிக்கிறாங்க, வளகாப்பு பண்ணுறாங்க, பாப்பா பிறக்குது, என்ன தவழ்ந்து போகிறான் அப்படின்னு எல்லாம் என் பொண்ணுக்கு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து கும்பம் ஏற்றணும், கும்பம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விநாயகர் வச்சு கும்பம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் படி மாட்டணும். ஸ்டார்டிங் வந்து மூணு அப்படி இல்லைன்னா அஞ்சு அப்படி ஒத்தப்பட்டில் வர மாதிரி. மயூரி டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் தசரா திருவிழா நல்வாழ்த்துக்கள்.